வரவு செய்திகள். இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வு கால அட்டவணை மற்றும் அனுமதி சீட்டு வழங்கும் விவரம் ஆகஸ்ட் 2ஆம் வாரத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து ஆசிரியர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை கடந்த மார்ச் 7ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது. அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்திற்கான தடையை நீக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துவிட்டது. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி எம் எஸ் ரமேஷ் தற்காலிக ஆசிரியர்கள் எந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்பட உள்ளனர் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக விளக்கம் அளித்தது. அவ்வாறு இருந்தால் நிரந்தரமாக ஆசிரியர்களை நியமிக்கலாமே, தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க ஏன் இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டும் என கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த வழக்கு விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றாததை கண்டித்து தமிழக பிஜேபி சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் நேற்று உண்ணாவிரத போராட்டங்கள் நடைபெற்றன. ஈரோடு காளைமாடு சிலை அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் மொடக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் சரஸ்வதி பங்கேற்றார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சவுந்தரம் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். மத்திய அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் விசாகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி, கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மற்றும் திண்டுக்கல் மேயர் இளமதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரதமரின் கௌஷல் விகாஷ் யோஜனா, கிராமன் அவாஸ் யோஜனா, ஜல்ஜீவன் மிஷன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசு திட்டங்களின் பயன்பாடு, முன்னேற்றம் மற்றும் செயல்பாடுகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த கட்டமைப்புகளை உருவாக்கும் அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு விருது அளிப்பதற்கான உத்தரவை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையில்லாத சூழலை உருவாக்குவோருக்கு விருது வழங்க 160,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனவே ஆண்டுதோறும் டிசம்பர் 3ஆம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் நாளில் 2 விருதுகள் வழங்கப்படும் என்று மாநில அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளர் ஆர். ஆனந்தகுமார் தெரிவித்துள்ளாா்.